Hi friends, Assalamu alaikum. Welcome to Dilfer Vlogs. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஸ்ரீலங்கன் ஸ்டைல் மாஷ்மெலோ. வெஸ்டர்ன் கண்ட்ரியில இருக்கிற மாஷ்மெலோக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற மாஷ்மெலோக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. எப்பவுமே நம்ம ஊர் மாஷ்மெலோ செம டேஸ்ட்ங்க. இப்போ நம்ம ஊர் மாஷ்மெலோ அதே டேஸ்டோட ரொம்ப ரொம்ப சூப்பரா எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத 2 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துக்கேன். அதை நீங்கள் ஒரு பவுலில் போட்டுட்டு 1/2 கப் ஹாட் வாட்டர் அதையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுடுங்க. அடுத்தது ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு அரைத்தட்டி ஏதாவது எடுத்து வச்சுட்டு அதில் 1/2 கப் கார்ன்ஃப்ளார் அதை நீங்கள் உள்ளே சேர்த்துடுங்க. அதோட 1/2 கப் ஐசிங் சுகர் அதையும் நீங்கள் உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது இதை அரைச்சிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு பேக்கிங் தட்டை எடுத்திருக்கேன். அந்த தட்டில் இந்த மாதிரி பேக்கிங் ஷீட் இப்படி 2 பீசஸை நீங்கள் இப்படி விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளார் டஸ்ட்டை ஒரு நல்ல திக் லேயரில் நீங்கள் உள்ளே டஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மாஷ்மெலோ பண்ணி உள்ளே சேர்க்குறப்போ ஒட்டாமல் இருக்கும். ஸோ நீங்கள் திக் லேயராகவே போட்டுடுங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் ஒரு பேனில் மாற்றிடுங்க. இன்னும்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. அதோட 1/2 கப் தண்ணி அதையும் உள்ளே சேர்த்துடுங்க. பாருங்கள், இது வந்து லிக்யூட் குளுக்கோஸ். இது வந்து இப்போது ஷாப்லலாம் ஈஸியாகவே கிடைக்கும். நம்மளோட மாஷ்மெலோ ரெசிபிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஷாப்லலாம் கிடைக்கிற மாதிரி அதே டெக்ஸ்டரோட அதே ஒட்டாமல் அதே ஷேப்பாக கிடைக்கணும்னா நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட் ரொம்ப முக்கியங்க. இதில் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன் இந்த குளுக்கோஸ். அதை இப்போ நீங்கள் பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூணையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சுகர்லாம் குயிக்காகவே கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு நல்லாவே பாயில் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நமக்கு கொஞ்சம் திக்காக வரணும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் திக்காகிட்டு வர இந்த டைமில் நீங்கள் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரப் ஊற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி எடுக்கிறப்போ ஒரு போல் ஷேப்பில் நம்ம எந்த சைட் மோல்டு பண்ணினாலும் நமக்கு அது மோல்ட் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாஃப்டான போல் பதத்தில் இருக்கணும் அது. இப்போது இது வந்து பர்ஃபெக்டான பதம் நமக்கு. ஸோ இதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஜெலட்டினை இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லாவே டிசால்வ் ஆகணும். ஜெலட்டின் கரெக்டாக டிசால்வ் ஆகலைன்னா கூட நமக்கு மாஷ்மெலோ சரியாக வராது. ஸோ நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை பீட் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணி வச்சுருந்த சுகர் ஸ்ரப் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு பீட் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுட்டு எல்லாமே பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா திக்காகிட்டே இருக்குது. இது வந்து நல்லா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டில் லோவில் வச்சு நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருங்க. கலர் ஒயிட் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஹை மீடியம் ஸ்பீடில் வச்சு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதில் வெண்ணிலா 1 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே திக் ஆகிட்டு இருக்கு. நல்லாவே பீட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பீட் பண்ணுறது, ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பவுலில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இது என்ன சொல்கிறது, மேலே பீட்டர் மேலேயே இப்படி வருதில்ல, மேலே ஏறி ஏறி வரும்ல,
இதுதான் நமக்கு கரெக்டான பதம். பாருங்க, எடுத்து இப்படி விட்டோம்னா ஹார்டான ரிபன் மாதிரி இது கீழே விழும். ஸோ நீங்கள் இதில் பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருந்த தட்டில் ஹாஃப் மட்டும் உள்ளே சேர்த்துருங்க. ஏன்னா நாம் மிச்ச ஹாஃப்க்கு கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஹாஃப் உள்ளே விட்டுட்டு இதை ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போது இவனா எல்லா சைட்லேயும் வர மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு மிச்ச ஹாஃபில் நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 30-40 seconds மட்டும் பீட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதையும் நாம் அந்த பேனில் மாற்றிட போகிறோம். இதை நீங்கள் குயிக்காக வேக வேகமாகவே பண்ணிடணும். ஏன்னா இன்னும் டைம் ஆக ஆக நமக்கு இது குயிக்காகவே செட் ஆகி ரொம்ப ஹார்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் குயிக்காகவே இதை நீங்கள் குயிக்காக மிக்ஸ் பண்ணி குயிக்காக கலர் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டஃபில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனான ஷேப்பில் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஷேப் பண்ணிட்டோம். இப்போ நாம் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளார் அண்ட் சுகர் டஸ்ட் இருக்குல்ல, அதையும் மேலே ஒரு திக் லேயராகவே போட்டுடுங்க. இதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒற்றை மாதிரி தான் இருக்கும், பட் அது நமக்கு கரெக்டான பதம் செட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் எல்லாமே இப்போ போட்டதுக்கப்புறமா இதை இப்போ அந்த பேப்பரால் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சில்லரில் ஃப்ரிட்ஜ் சில்லரில் வந்து நீங்கள் ஒரு 8 hours அப்படியே வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 8 hours ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் வெளியில் எடுத்துடலாம். எடுத்து இதை ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ ஒரு கத்தி எடுத்து நம்ம பண்ணி வச்சுருந்த சுகர் டஸ்ட்டை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்போ ஒட்டும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணி ஒவ்வொன்றும் கட் பண்ணும் போது நீங்கள் அந்த சுகர் டஸ்ட் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ சைட்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இதை ஒரு சூப்பரான ஸ்கேர் ஷேப்பில் கட் பண்ணி எடுப்போம். மறுபடியும் சுகர் டஸ்ட் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது கீழக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டில் நம்ம சுகர் டஸ்ட் கீழே விட்டுட்டு இதை அப்படியே திருப்பி விடுங்க. நம்ம கத்தியை மேலே வச்சு லைட்டாக இதை எடுத்தோம்னா அது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், வந்துடுச்சு. அண்ட் தென் நீங்கள் கட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. ஷாப்லலாம் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ணின உள் சைட் இருக்குல்ல, 4 sides இப்போ நம்ம சுகர் கார்ன்ஃப்ளார் டஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். 4 sides திருப்பி திருப்பி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமலுக்கு வைக்கும் அது. அவ்வளோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான மாஸ்மெலோ ரெடி ஆகிடுச்சு. ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி அதே பர்ஃபெக்டாக நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் நான் சொன்ன அந்த குளுக்கோஸ் ரப். ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான மாஸ்மெலோ கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான மாஸ்மெலோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.